ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 30/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 14 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 8:22 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பூராடம். காலை 10:54 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் மிருக சீரிஷம். சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வைத்திய சூட்சுமத்தை வரமாக பெற்றுள்ள மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அண்ணன் தம்பி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு சுமூகமான சூழலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பங்காளி வகையில் இது நாள் வரையில் இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. நடிப்பு விஷயத்தில் நாட்டம் செலுத்துகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்த ஒரு சில காதல் உண்மையான நன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் நிச்சயமாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமத வராமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. இலக்கிய நெறிகளில் ஈடுபாடு கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும், சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவானும், சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால சகல விதத்திலும் நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். அனைத்து தரப்பிலும் உள்ளவர்கள் ஆதாயத்தையும் அனுகூலங்களையும் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமம் சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட நஞ்சுண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW.
நெல் மணியை தானம் செய்து வல் வினையை போக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கும், வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை மிகுதியாக்கிக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் புதிய சிந்தனையை புகுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விரதம் இருப்பதை விட விவரமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கோதுமை தானியத்தில் வீரியம் பெறுகின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய அற்புதத்தையும் வெற்றியையும் சந்திக்க முடியும். ஒரு சில வெற்றி கடல் கடந்த பயணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் சிஐ. படிப்பு விஷயத்தில் பிடிப்பு காட்டுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய சிறப்பான நாள். பொதுவாகவே எவ்வளவு போட்டி பொறாமைகள் இருந்தால் கூட அந்த போட்டி பொறாமைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எவ்வளவு பெரிய விஷயத்தை கூட எளிதாக செயல்படுத்தக்கூடிய, எளிதாக வெற்றி காண்கக்கூடிய, எளிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, எளிதாக வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகள் பரவலாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திர படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் யு ஏ. வாழ்வியல் நெறிகளில் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவானும் தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே பணி உயர்வு பதவியில் உள்ளவர்களுக்கு வந்து பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் யு ஒய். ஆயுத விற்பனையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். உறவு வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இன்றைய நாளில் வீழ்ந்துவிடும். பொதுவாகவே உறவுகளில் உங்களை தவறாக நினைச்சவங்க கூட இன்றைய நாளில் தார்மீக பொறுப்பாக நினைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் கை நிறைய தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராகவே இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே.
மன வாழ்க்கையில் குணம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுடைய அடி உள்ளத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. சமாதானத்திலும் நிதானத்திலும் விருப்பம் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரன் குரு பகவான் ராசி அதிபதி சனி பகவானோடு கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு கட்டுறது அல்லது வந்து வீடு வாங்கிறது, இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான செலவுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சிப்பது நல்லது. எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VL. சச்சரவே இல்லாத வாழ்க்கையை விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவானோடு லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. பாசத்தை நேசத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று அனுகிரகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் நல்ல விஷயங்களையும் நல் வருமானங்களையும் நல் ஆதாயங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கழகமே இல்லாத நல் வாழ்வை இன்றைய நாளில் பெற முடியும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.